வணக்கம் நண்பர்கள். இன்று நம் கலா ப்ளஸ் யூடியூப் சேனலில் பார்க்குறது நிறைய நண்பர்கள் கேட்டதுங்க, இந்த ஹேண்ட்மேட் சோப், கையால் தயாரிக்கும் சோப்பு தயாரிக்கக்கூடிய உபகரணங்கள் தமிழ்நாட்டில் எங்கே கிடைக்கும், எல்லா விதமான உபகரணங்களும் ஒரே இடத்துல கிடைக்குமா, மோல்டுலாம் கிடைக்குமா, இதுக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குங்க. தொடர்ந்து நமது கலர் ப்ளஸ் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தினசரி நான் போடும் வீடியோக்கள் வரணும்னா மறக்காமல் ஆல் பெல் பட்டன் அழுத்துங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு பயன்படக்கூடியதுங்க இந்த மாதிரியான சோப்புகள், எல்லாமே கையால் தயாரிக்கக்கூடிய சோப்புங்க. இதுதான் இப்போ பரவலாக விற்கப்படுது. ஸோ நீங்களும் இந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான இயந்திரங்கள் ஒரே இடத்துல இருக்குங்க. அதுக்கான முகவரி வீடியோ கடைசியில் வரும். அவங்களோட வெப்சைட் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது தான் அந்த இயந்திரங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான இயந்திரங்களை இந்த நிறுவனம் தயார் பண்ணி விற்கிறாங்க உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப. ஸோ அவங்க எப்படி இப்போ தயார் பண்ணுறாங்க என்பதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஹேண்ட்மேட் சோப்பை நல்ல ஒரு தரமாகவும் மக்கள்கிட்ட ஒரு குவாலிட்டியாகவும் எடுத்துகிட்டு போக விரும்புகிறவங்க அவசியம் இந்த மாதிரியான இயந்திரத்தை தயார் பண்ணிங்கன்னா தான் உங்களால் 100% திருப்தியாக எடுத்துகிட்டு போக முடியுங்க. இந்த வகையான உபகரணங்கள் எல்லாமே அளவுக்கு தகுந்த மாதிரி இவங்க உங்களுக்கு உற்பத்தி பண்ணி தராங்க. இது வந்து 25 லிட்டர்லேருந்து 500 லிட்டர் கெப்பாசிட்டி வரைக்கும் இருக்குங்க. இது வந்து சோப்பு கலந்து தயார் பண்ணக்கூடிய அந்த இது. இதுதான் ஒரு முக்கியமான உபகரணம். இந்த வகையான உபகரணம் இருந்தால் தான் சோப்பை நீங்கள் தயார் பண்ணலாம். இதுக்கு தேவையான மூலப்பொருள் எல்லாத்தையும் போட்டு இதை சூடுபடுத்தணும். சூடுபடுத்தி இதுக்கான கலருங்க, இப்போ நம்ம பார்க்குறது ஒரு டிரான்ஸ்பரண்ட் சோப்புங்க. டிரான்ஸ்பரண்ட்டான சோப்புகள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் விரும்பி வாங்குகிறாங்க. ஸோ அதை எப்படி தயார் பண்ணுறது என்பதை நேரடியாக பார்க்குறீங்க. தேங்காய் எண்ணெய், காஸ்டிக் சோடா, கலர் இந்த வகையான பொருட்களை போட்டு நன்கு சூடுபடுத்திடுங்க. அது குறிப்பிட்ட வெப்பநிலை வந்தவொடனே சோப்பாக கன்வெர்ட் ஆகும். அதை பிடித்து இதுக்கான மோல்டுகளும் இவங்க விற்கிறாங்க. ரப்பர் மோல்டுகள்லேருந்து அச்சுகள் முத வரைக்கும் விற்கிறாங்க. இது வந்து எல்லாமே ரப்பர் மோல்டுங்க. என்னென்ன வடிவங்களை தேவையோ அதுக்கான ரப்பர் மோல்டு, இல்லைன்னா பாரா தயார் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரேயில் ஊற்றி பாரா தயார் பண்ணி ஒரு நாள் முழுவதும் ஆற வைத்து அடுத்த நாள் இதுக்குன்னு கட்டிங் மிஷின் இருக்குங்க, கட்டிங் டேபிள் இருக்குது, அதில் நீங்கள் கட் பண்ணி அதுக்கப்புறம் பஞ்சிங் மிஷின்னு ஸ்டாம்பிங் மிஷின்னுவாங்க. அது கையால் இயங்குறதும் இருக்குது, ஹைட்ராலிக் டைப்லையும் இருக்குங்க. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த நிறுவனம், இதுதான் டிரான்ஸ்பரண்டான சோப்புங்க, இந்த நிறுவனம் தயார் பண்ணி தராங்க. இதுதான் அந்த பார், முதல் நாள் ஊற வைத்தது, அடுத்த நாள் வந்து கட்டி ஆகிடுச்சு. இது கையால் இயங்குறதும் இருக்குது, மோட்டரில் இயங்குறதும் இருக்குங்க. இந்த மாதிரியான நீட்டி நீட்டு பாரா தயார் பண்ணி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்து அதுக்கப்புறம் ஓவல் ஷேப், ரவுண்ட் ஷேப் உள்ள ஸ்டாம்பிங் மிஷினில் உங்களோட பேர் அதில் டையில் வச்சு அழுத்தி எடுக்கும்போது சோப்பாக வந்துடுங்க. அதை நீங்கள் பேக் பண்ணி விற்கலாங்க. ஸோ இவங்கக்கிட்ட இந்த கையால் தயாரிக்கும் சோப், ஹேண்ட்மேட் சோப், அதுக்கான அனைத்து வகையான இயந்திரங்களும் இவங்ககிட்ட கிடைக்குது. நீங்கள் முழுசாக ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கணுன்னா இந்த மாதிரியான இடங்களில் இயந்திரத்தை வாங்கி இப்படி தயார் பண்ணால் தான் உங்களால் நல்லா வெற்றிகரமாக செய்ய முடியும். இதுதான் ஸ்டாம்பிங் மிஷின்னுவாங்க. இது ஓவல் ஷேப்பில் இருக்குது, இதில் வட்ட வடிவம் இருக்குது, இது கையால் இயங்குறது இருக்குது, மோட்டரில் இயங்குறதும் இருக்குங்க. ஸோ பல்வேறு வகையான மாடல்களில் இவங்க தயார் பண்ணுறாங்க. நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டதன் இணங்க இந்த வகையான இயந்திரங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசியில் அவங்களோட முகவரி வெப்சைட் வரும், வீடியோ கீழேயும் வெப்சைட் லிங்க் இருக்கும். தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவங்க இந்த நிறுவனத்தில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு எந்த இயந்திரம் தேவையோ அதை வாங்கியும் செய்யலாம், ஃபுல் செட்டப்பாகவும் வாங்கி நீங்கள் தயார் பண்ணலாங்க. ஸோ இந்த வகையான
ட்ரான்ஸ்பரண்ட் சோப்புக்கு தான் இப்போ நல்லா மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த வகையான தொழிலை உங்கள் ஊரில் ஆரம்பித்து நல்ல வருமானம் பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அவங்களோட முகவரிகள் வரும், தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பயன்பெறுங்க. தொடர்ந்து இது போன்ற நிறைய பயனுள்ள விஷயங்களை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.